எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி இந்த பதிவில் வந்துட்டு என்ன டாபிக் பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சேட்டர்டே வந்துட்டு நானும் எங்கள் ஹஸ்பண்டும் வந்துட்டு சினிமாவுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ என்ன மூவி பார்க்கலான்னு சூஸ் பண்ணதில் ஆடு ஜீவிதம் என்ற மலையாள படத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, நானும் எங்கள் ஹஸ்பண்டும் வந்து 3:00 வந்துட்டு பிவிஆரில் போயிட்டு ஆடு ஜீவிதம் படம் பார்க்க போனோம். அந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த ஒருத்தன் வந்துட்டு என்ன பண்ணுறானா, அவங்க மனைவி வந்து நேரமாக கர்ப்பிணியாக இருக்கும்போது, நம்ம இன்னும் ஒரு ரூம் வீடு ஒழுங்காக கட்டலாம், அவங்க வீடு ஏன்னா கூரை வீடாக இருக்கும், அதை நம்ம கட்டலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அதுக்காக தன்னுடைய வீட்டை வந்து அடமானம் வச்சு அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுறானா, அந்த ஊரில் தெரிஞ்சவங்க மூலமா பணத்தை கொடுத்துட்டு அவன் வந்து துபாய்க்கு போகிறான். கூட வந்து இன்னொரு ஒருத்தனும் வரான். ஸோ ரெண்டு பேரும் போகிறாங்க. ரெண்டு பேரும் போகிற இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒரு ஆள் வந்துட்டு என்ன பண்ணுவான், எஜமான்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் வந்துட்டு அவனோட ஆளை கூப்பிட்டு போவாமல் இவங்கள வந்து மாற்றி கூட்டிகிட்டு போவான். இவங்க என்ன நினச்சிருப்பானுங்க, கம்பெனி வேலைக்கு தான் வந்தாங்க, பட் ஆனால் இவங்கள கூப்பிட்டு போனது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாலைவனத்தில் ஒரு ஆடு மேய்க்கிற இடத்துல வந்துட்டு இவங்கள வந்து விட்டுடுறாங்க. அதுவும் ரெண்டு பேரும் தனித்தனியான ஒரு இடத்துக்கு கூட்டும் போயிட்டு அவங்கள வந்துட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. ஸோ அந்த இடத்துலருந்து இவங்க எப்படி தப்பிச்சு வராங்கன்றதை பற்றி தான் கதையே. கதை வந்து ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. ஒரு மனிதன் வந்து தெரியாமல் அவன் கம்பெனி வேலைக்குன்ட்டு வெளிநாட்டுக்கு போகிறான், பட் ஆனால் அவன் எங்கே போகிறான்னா, பாலைவனத்தில் ஒரு ஆடும் ஒட்டகம் மேய்க்கிற இடத்துல போய் மாட்டிக்கிறான். அங்கே வந்து அவனுக்கு சாப்பாடும் வந்து என்ன பார்த்திங்கன்னா, அந்த ரொட்டி வந்து பெருசாக தட்டையாக அடுப்பில் சுட்டு தருவாங்க. அதுவும் அவன் வெளியில தான் படுத்துக்கணும், அவனுக்கு போர்வை எதுவுமே கிடையாது. இன்னும் கேட்டிங்கன்னா, குளிக்கிறதுக்கு தண்ணியும் இருக்காது. பாத்ரூம் போனாலும் என்ன பண்ணனா, அங்கே இருக்க மண் கல்லை வச்சு தான் துடைச்சிக்கணும். ஸோ அப்படிலாம் அவன் கஷ்டப்பட்டு அந்த இடத்துலருந்து எப்படி தப்பிச்சு ரோட்டுக்கு வந்து, அதுக்கப்புறம் சவுதியில் இருந்து எப்படி தன்னுடைய சொந்த நாட்டுக்கு வரான்றது தான் கதை. பிருத்திவிராஜ் வந்துட்டு எப்படி நடிச்சிருப்பாங்கன்னா, ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு, நீங்களும் போய் பாருங்கள். நன்றி, வணக்கம்.